ஹாய் ஹலோ, வெல்கம் டு யுவர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, சூசைட் ஸ்கோர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டைமில் எல்லாருமே பழைய டிசி மூவிஸை தோண்டி எடுத்து பார்க்கலான்னு முடிவு செஞ்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ டிசி தரப்புலேருந்து நிறைய மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இதுவரையும் நிறைய மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே ஒரு பெஸ்ட்டான 6 மூவிஸோட லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 மூவிஸுமே WW இருக்குது. ஸோ வேறு லெவல் மூவிஸ் தான் சொல்லணும் இந்த 6 மூவிஸுமே. ஸோ நீங்கள் டிசி மூவிஸ் பார்க்கணும்னு முடிவு செஞ்சிட்டிங்கன்னா இந்த 6 மூவிஸ் பாருங்கள், ஒரு வேறு லெவல் 6 மூவிஸ் தான் சொல்லணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மூவி அக்வாமேன். ஸோ 2018 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான் இது. ஸோ IMDb இந்த மூவிக்கு 6.9 ரேட்டிங் வந்திருக்காங்க. ஸோ இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வான் தான் இந்த மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவியில் ரீட்ரோல் நடிச்சது ஜேசன் மொமாயா, ஆம்பர் ஹெட். ஸோ இவங்க தான் இந்த மூவியில் ரீட்ரோல் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நீட்டான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தாங்க சொல்லணும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான் சொல்லணும். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்து அட்லாண்டிஸ் குயினுக்கும் ஒரு சாதாரண உலகத்தில் வாழ்ற ஒரு ஹியூமனுக்கும் பிறந்தவர் தான் இவர். ஸோ அதனால இவரால் நியர்லியும் இருக்க முடியும், நிலத்துலேயும் இருக்க முடியும். ஸோ ரெண்டுத்துலேயுமே உயிர் வாழ முடியும் சக்தி இவருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஜாலியாக ஊர் சுற்றிட்டு தண்ணிகளை சுற்றிட்டு இருக்காரு. ஸோ சுற்றிட்டு இருக்கும்போது தன்னோட அட்லாண்டிஸ் கிண்டத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம ஹீரோ தடுத்தாரோ தடுக்கலையா, அப்புறம் இவருக்கு அந்த கிண்டமோட கிங்குற பட்டம் வந்து ஒரு கிடைச்சா கிடைக்கலையாங்கிறது இந்த மூவியோட ஸ்டோரி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அட்வென்ச்சரான ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மூவி. ஸோ ஒரு ஜாலியான ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் டிசி மூவிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் கன்ஃபார்ம் இந்த மூவி பார்த்துருங்க, ஒரு வேறு லெவல் மூவி தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மூவி வண்டர் உமன். ஸோ 2017 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி தான் இது. ஸோ IMDb இந்த மூவிக்கு 7.4 ரேட்டிங் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மூவி லீட் ரோல் நடிச்சது யாருன்னு கேட்டாச்சுன்னா கேல் கடோட் ப்ளஸ் கிறிஸ் பெயின், இவங்க ரெண்டு பேர் தான் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க. ஸோ பக்காவாக நடிச்சிருக்காங்க, பக்காவான படம்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு வேறு லெவல் மூவி தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவியோட டிசி காமிக்ஸில் வந்து ஒரு ஆரிஜின் மூவியில் இது ஒன்றும் பெஸ்ட்டான மூவி, கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட்டான மூவி தான் சொல்லுவேன். ஸோ அந்த மூவியோட ஸ்டோரி என்ன கேட்டச்சுன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஸோ இந்த மூவி எதுக்குன்னு கேட்டச்சுன்னா, ஸோ வண்டர் உமனோட ஆரிஜின் பற்றின மூவி தான் இது. ஸோ வண்டர் உமன் யார், அவங்க என்ன, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஸோ அதை வந்து ரொம்பவே நீட்டாக சூப்பராக சுருக்கமாக செம்மையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பக்காவான மூவி தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் இன்னும் இந்த மூவி பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துருங்க. ஸோ இதை பார்த்த உடனே நீங்கள் வண்டர் உமன் ஃபேன் ஆயிருவீங்க. ஸோ பார்க்காமே பாதி பேர் ஃபேன் ஆயிருவீங்க போஸ்டர் பார்த்தேன். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே பிடிச்சிரும். ஸோ ஒரு வேற லெவல் மூவி தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போகிறோம் மூவி சசம். ஸோ 2019 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி தான் அது. ஸோ IMDb இந்த மூவிக்கு 7 ரேட்டிங் வந்திருக்காங்க. ஸோ இந்த மூவி லீடர் வச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சாரி லீவி. ஸோ இவர் தான் இந்த மூவியில் லீட் ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ சசாமா இவர் தான் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு வேற லெவல் காமெடி மூவி தாங்க சொல்லணும். ஸோ காமெடி பங்கம் பண்ணியிருப்பாங்க தமிழ் டப்புலாம். ஸோ ரொம்பவே ரொம்ப செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ ஒரு டைம் பாஸிங்கான மூவி தான் சொல்லணும். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரியும் ஒன்டர் வுமன் மாதிரி தான். ஸோ சசாமோட ஆரிஜினை பேஸ் பண்ண மூவி தான். ஸோ சசாமுக்கு எப்படி அந்த பவர் கிடச்சிச்சு, ஸோ அந்த பவர் வச்சுட்டு அவர் என்ன பண்ணாருங்கிறத மூவி. ஸோ இதில் வந்து சசாமோட பவர்ஸ் வந்து ஒரு சின்ன பையனை கிடைக்கும். ஸோ அந்த சின்ன பையன் வந்து சசாம்னு சொன்னால் ஒரு பெரிய உருவத்து மாதிரி சூப்பர் ஹீரோவை மாறிடுவார். ஸோ அந்த சின்ன பையனால் எப்படி அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸோ அந்த சின்ன பையன் அந்த பவர் அவ்வளோ பவரை வச்சு என்னென்ன பண்ணாங்கிறது அந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு பக்காவான காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவியில் ஆக்ஷன் அவ்வளோ காலம் காட்டியிருக்க மாட்டாங்க, பட் நீட்டான அட்வென்ச்சர் ப்ளஸ் காமெடி மூவி தான் சொல்லணும். லிஸ்ட்டில் நம்ம 4th பார்க்க போகிற மூவி பேட்மேன் சார் சூப்பர்மேன். ஸோ முன்னாடி சொன்ன மூவிஸோடவே இந்த மூவிஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் சொல்லணும். ஸோ பிகாஸ் ஏன்னா இந்த மூவியில் ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் பெரிய கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேட்மேன் விஸ் சூப்பர்மேன். ஸோ பேர் கேட்டாலே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மூவி வந்து 2016 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான். ஸோ இந்த மூவிக்கு IMDb 6.4 ரேட்டிங் வந்திருக்காங்க. ஸோ அந்த மூவியில் லீலோ நடிச்ச யாருன்னா பென் அஃப்லெக் வந்து பேட்மேன் நடிச்சிருப்பாரு, ஹென்ரி கேவல் வந்து சூப்பர்மேன் நடிச்சிருப்பாரு, ஸோ கால் கெடர் வந்து வண்டர் உமன் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பக்காவான மூவி தாங்க சொல்லணும். ஸோ ஒரு செமையான மூவி தாங்க. ஸோ இந்த மூவியில் வந்து பேட்மேனு தான் ஒரு பெரிய கேரக்டரை வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலான நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு பென் அஃப்லெக் வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க தான் சொன்னோம். ஸோ இந்த மூவி பார்த்த உடனே எனக்கு பென் அஃப்லெக் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னா பேட்மேன் ரோலுக்கு அப்படி கரெக்டாக புரிஞ்சிருப்பார். ஸோ பங்கமாக நடிச்சிருப்பாரு தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி வந்து பேட்மேன் சார் சூப்பர்மேன் ஸோ பேர்லேயே வச்சிட்டாங்க. ஸோ சூப்பர்மேனோட சில வேலையில் வந்து மக்களுக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்குது அப்படின்னு பேட்மேன் உணர்வார். ஸோ அதனால் எப்படியாவது சூப்பர்மேனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லி ஸோ இவர்
செம்மையா பிளான் போட்டு கொன்னே போட்டிருப்பாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து கடைசியில் விட்டுட்டு போயிடுவாரு பாவமேனு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்காவான மாசான கேரக்டராக காமிச்சிருவாங்க பேட்மேனை. ஸோ இது வந்து ஒரு பக்காவான மூவி தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவி நீங்கள் பார்க்கலீங்கன்னா மறக்காம போய் பார்த்துருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அட்வென்ச்சரான மூவி தான் இது. ஸோ ரொம்ப எந்த இடத்துலையுமே இது சலிப்பு தட்டாமல் பங்கமாக போகும் இந்த மூவி. ஸோ வேற லெவல் மூவி. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற மூவி பேட்மேன் ட்ரிலஜி. ஸோ பேட்மேன் ட்ரிலஜியில் மொத்தமாக மூணு மூவிஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு மூவிஸை கிறிஸ்டோபர் நோலன் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ மூணு மூவிஸுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ 2005 ஒன்று, 2008 ஒன்று, 2012 ஒன்றுன்னு மொத்தம் மூணு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு படமான பேட்மேன் பிகின்ஸுக்கு வந்து IMDb 8.2 ரேட்டிங் இருக்காங்க. ஸோ செகண்ட் படமான டார்க் நைட், ஸோ அந்த எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேவரட்டான மூவி. ஸோ அதுக்கு வந்து 9 ரேட்டிங் வந்திருக்காங்க. ஸோ 2012 ரிலீஸ் ஆன டார்க் நைட் ரைசஸ்க்கு ஸோ 8.4 ரேட்டிங் வந்திருக்காங்க. ஸோ மூணு மூவியுமே பங்கமான மூவிங்க. ஸோ இதில் செகண்ட் பார்ட்டான டார்க் நைட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஹீத் லெட்ஜர் விசஸ் கிறிஸ்டின் பெல்லுன்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காமல் நடிச்சிருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் நடிச்சிருப்பார் ஜோக்கர் கேரக்டரில் இவர் ஹீத் லெட்ஜர். ஸோ பேட்மேன் கேரக்டர் சொல்லவே தேவையில்லை, கிறிஸ்டின் பெல் பின்னி எடுத்திருப்பார். ஸோ இது வந்து ஒரு லெஜெண்டரியான மூவிஸ் தான் சொல்லணும். ஸோ என்ன வேணால் சொல்லலாம், மார்வல் டிசி என்ன வேணால் சொல்லிக்கலாம், பட் இந்த மூவி இந்த மூணு மூவிஸுமே பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு லெஜெண்டரியான மூவிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரியாலஜி இனிமேல் நான் டிசியில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா இது ஒரு லெஜெண்டுன்னு தான் அவங்க சொல்லணும், சொல்ல வார்த்தைகளுக்கு கிடையாது. ஸோ இந்த மூவியில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஐ மீன் ஒரு பெரிய ஆக்டர்ஸ் உருப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க, வேறு லெவல் மூவி தான் சொல்லணும். ஸோ இந்த மூவியில் நடித்தவங்க யாருன்னா கிறிஸ்டியன் பெல், ஹீத் லெஜர், டாம் ஹார்டி, மைக்கேல் கைனி, சிலியன் மூர்ஃபி அதாவது பீக்கி பிளைண்டர், ஸோ மோர்கன் ஃப்ரீமேன் இந்த மாதிரி உருப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸோ இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு லெஜெண்டரி மூவி தான் சொல்லணும். ஸோ இந்த மூணு மூவியுமே லெஜெண்டரி மூவி தாங்க என்னை பொறுத்தவரையும். ஸோ மூணு மூவியுமே மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ மூணு மூவியுமே சொல்லி வச்ச மாதிரி பங்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு லெவல் மூவிஸ் தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ்த்து பார்க்க போகிற மூவி த சூசைட் ஸ்குவாட். ஸோ 2021 ரிலீஸ் ஆன சூசைட் ஸ்குவாட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு அல்டிமேட்டான மூவி தாங்க சொல்லணும். ஸோ 7.5 ரேட்டிங் இருக்காங்க IMDb. ஸோ இப்போதைக்கு 7.5. ஸோ இது மாறலாம், பட் இப்போதைக்கு 7.5 ரேட்டிங் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பியூரான ஆக்ஷன் ப்ளஸ் அட்வென்ச்சர் ப்ளஸ் காமெடி மூவி தான் சொல்லணும். ஸோ செம்ம காமெடி பண்ணியிருப்பாங்க தமிழ் டப்லாம். ஸோ இந்த மூவி இன்னொரு சேர்னு கேட்டாச்சுனா ஜான்சினா ப்ளஸ் மார்கெட் ராபி ப்ளஸ் இத்ரிஸ் எல்பா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு சூப்பரான ரோல்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஸோ உலகத்தில் இருக்கிற சூப்பர் வில்லன்ஸ் எல்லாரையுமே சேர்த்து ஒரு ஸ்குவாடை அமைச்சு ஸோ உலகத்தை காப்பாற்றுறது அந்த மூவியோட ஸ்டோரி. ஸோ இது ஸோ இந்த சூப்பர் வில்லன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஆகி ஸோ அந்த டீம் வந்து எப்படி நம்ம உலகத்தை காப்பாற்றுறாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஸோ ஒரு ரொம்பவே காமெடியான மூவின்னு தாங்க சொல்லணும். ஸோ காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அட்வென்ச்சர் மூவி. ஸோ ஒரு பக்காவான டிசி மூவி தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து இந்த சூசைட்ஸ் கூட பார்த்து கதறவங்க எல்லாருமே இப்போ வேறு லெவலில் புகழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சூசைட்ஸ் கூட பங்கமாக இருக்குது. ராட்டன் டொமேட்டோஸ்லாம் 100% கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேறு லெவல் மூவி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இன்னும் இந்த மூவி பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க, வேறு லெவல் மூவி. நம்ம இந்த லிஸ்ட்டில் 7வது பார்க்க போகிறோம். ஏதாவது இந்த மூவி மட்டும் தமிழ் டப்பில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த மூவி தாங்க நாங்கள் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பட்டவசான மூவி. ஸோ இந்த மூவி தமிழ்ல பண்ணல, பட் தமிழில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட். ஸோ 2021 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஸ்னாக் ஸ்னைடர் எடுத்த ஜஸ்டிஸ் லீகோட ஃபுல் வெர்ஷன் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. IMDb இந்த மூவிக்கு 8.1 ரேட்டிங் இருந்திருக்காங்க. ஸோ பங்கமான மூவிங்க. ஸோ டிசியிலே வந்து ஒரு பெஸ்ட்டான மூவி தான் சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவியோட லென்த்தே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட, பட் 4 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ 2017 ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீகோட ஃபுல் ஃப்ளெச்சு வெர்ஷன் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஜாக் ஸ்னைடர் வெர்ஷனு. ஸோ அதனால தான் ஜாயிண்டர் கட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவல் மூவி தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவியில் அவங்க ஜஸ்டிஸ் லீக் நடித்தவங்க தான் நடிச்சிருக்காங்க, பட் இதில் வந்து ஹென்றி கேவல், கேல் கடோட், பென் அஃப்லெக், இஸ்ரா மில்லர், ஜேசன் மொமாயா, ரே ஃப்ளெஷர்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ பங்கமான மூவியாங்க. ஸோ இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்கலையா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ சப்டைட்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த மூவி செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் மூவி தான் சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 6 மூவிஸுமே ஒரு பட்டாசான மூவிஸ்னு தான் சொல்லணும். ஸோ ப்ளஸ் அந்த ஜஸ்டிஸ் லீக்குமே ஒரு வேறு லெவல் மூவி தான் சொல்லணும். ஸோ இந்த 6 மூவிஸும் தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ அந்த 6 மூவிஸும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ மறக்காமல் ஜஸ்டிஸ் சேண்டர் கட்டையும் போய் பாருங்கள், வேறு லெவல் மூவி தான் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் தமிழ் ஓடி சேனல்.